Happy morning, students. Welcome to Rani's Max Magic. Express 1 by 13 in decimal form. Find the length of the period of the decimals. அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப 1 by 13 ஐ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து division methodல நம்ம வந்து போடணும். அப்போ உள்ள என்ன இருக்கு பாருங்க 1 வெளிய வந்து 13 இருக்கு. So 1 is less than 13. அப்ப நமக்கு போகாது. அப்ப நாம என்ன பண்ணுவோம்? 0 point ஒரு point வச்சிட்டு ஒரு 0 நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப பாருங்க 10 தான் வந்திருக்கு. அதுவும் less than 13. அப்ப இன்னொரு 0 இங்க ஆட் பண்றோம். இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப 100 is greater than நமக்கு 13 ஆயிடுச்சு தானே? அப்போ 7 into 13 நம்ம வந்து போடுறோம். அதோட வேல்யூ நமக்கு பாருங்க 91 நமக்கு கிடைக்குது. 100 minus 91 அப்ப என்ன ஆகும்? 9 ஆயிடுச்சு. இப்போ 9 is less than 13. அப்ப ஒரே ஒரு 0 நம்ம வந்து சேர்த்துக்கறோம். ஒரு 0 சேர்க்கும் போது இதுக்கு அப்புறம் நம்ம மேல நம்ம வந்து 0 ஆட் பண்ணனும்ங்கற அவசியம் இல்ல. சோ இங்க வந்து போட்டாச்சு. இப்போ 6 into 13 அப்படினா நமக்கு ஒரு 78 கிடைக்குது. இது ரெண்டையும் சப்ராக் பண்ணா 12. 12 is less than 13. அப்ப மறுபடி ஒரு 0 நம்ம வந்து சேர்த்துக்கறோம். சோ அப்போ 9 into 13 அப்படினா 117 வரும். இது ரெண்டையும் சப்ராக் பண்ணா 3. 3 போகாது. மறுபடி ஒரே ஒரு 0 நம்ம வந்து சேர்த்துக்கறோம். இங்க 2 போடுறோம். 13 into 2 அப்படினா என்ன ஆகும்? 26 கிடைக்கும். ரெண்டையும் சப்ராக் பண்ணா 4. மறுபடி ஒரு 0 சேர்த்துக்கறோம். அடுத்து 3 into 13 அப்படினா 39 வரும். மறுபடி சப்ராக் பண்ணோம்னா 1 ஆயிடும். சோ 13 ல 1 போகாது. சோ ஒரு 0 சேர்த்துக்கறோம். ஒரு 0 சேக்கல நம்ம மேலே எதுமே பண்ணவேண்டாம். ஆனா 10 இஸ் லெஸ் தென் 13. அப்ப இன்னும் ஒரு 0 நமக்கு வந்து தேவைப்படுது. அப்ப இன்னும் டபுள் 0 ஆட் பண்ணல. மேலே ஒரு 0 சேர்த்துக்கறோம். இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கறோம். இப்ப பாருங்க இதே 100 இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சா? அப்போ இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே இதே போல ரிபீட்டடா தான் நமக்கு வந்து வர போகுது. அப்போ 1 by 13 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 0.0769230. மறுபடி நமக்கு என்ன வர போகுது? 769230. இப்படி தான் நமக்கு போக போகுது. ஏனா அந்த 100 ல இருந்து வர்றது எல்லாமே நமக்கு வந்து மறுபடி மறுபடி ரிபீட் ஆக தான் போகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம பார் எங்க போடணும் அப்படினு சொல்லி பாத்தீங்கனா இந்த 0 ல இருந்து இந்த 3 வரைக்கும். மறுபடி பாருங்க 0 ல இருந்து 3 மறுபடி 0 ல இருந்து 3 இந்த மாதிரி தான் நமக்கு ரிபீட் ஆகி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த 0 ல இருந்து இந்த 3 வரைக்கும் ஒரு பார் நம்ம வந்து போட்டுக்கறோம். இப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த லெந்த் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சோ எங்க இருந்து நம்ம பார் போட்டுறோம்? 0 ல இருந்து 3 வரை. அப்ப எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 நமக்கு வந்து இருக்கு. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? லெந்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் தி டெசிமல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப தேர்ஃபோர் தி லெந்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. டெசிமல் சீக்வல் டு என்ன கவுண்ட் பண்ணோம்? 246 இஸ் 6. இதுதான் நம்மளோட ஆன்சர். சோ இதுக்கப்புறம் வர்றது ரிப்பீட் ஆயிட்டே வருது. ஆனா இந்த 6 நம்பர்ஸ் தான் மறுபடி 6 நம்பர்ஸா நமக்கு ரிப்பீட் ஆகுது. அதனால இதோட லென்த் வந்து என்னது? 6 அப்படின்னு நம்ம வந்து போடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.